ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கட்டமரான் லக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ராமேஸ்வரத்தில் உள்ள அது ராமேஸ்வர ஜட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள ஒரு லஸ்ஸி ஷாப், ஃபேமஸான லஸ்ஸி ஷாப் பற்றி பார்ப்போம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற வழியிலே ராமேஸ்வர ஜட்டி இருக்குது, அதையும் ஒரு லுக் விடுவோம் வாங்க போவோம். இந்த ராமேஸ்வர ஜட்டியும் இந்த லஸ்ஸி ஷாப்பும் எங்கே இருக்குன்னா, நம்ம தனுஷ்கோடி போகிற ரோட்டில் தான் இருக்குது. நம்ம தேவர் செலவன் ஒரு தனுஷ்கோடி போகிற ரோட்டில், அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ராமேஸ்வர ஜட்டிக்கு போகிற வழி. அதுலேருந்து ஒரு 3 or 4 ஷாப் தாண்டி போனால் அங்கே தான் அந்த லஸ்ஸி ஷாப் இருக்குது. இப்போ வாங்க, நம்ம ராமேஸ்வர ஜட்டியில் என்ன இருக்குது, அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க. நம்ம ராமேஸ்வர ஜட்டிக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து போட் வந்து கல்லுக்கு போயிட்டு வந்து ஃபிஷ் எல்லாம் இறக்கி சேல் பண்ணுற இடம் இது தான். வர டூரிஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆட்டோ டிரைவர்ஸ் உங்கள்கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இங்கே ராமேஸ்வர ஜட்டிக்கு வந்து பார்த்தா இத்தனை போட் வந்து கடலுக்கு போகலை. இதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். இன்றைக்கி வந்து வெனஸ்டே, அதாவது ராமேஸ்வரம் வந்து போட்டு வந்து கடலுக்கு போகிற நாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இத்தனை போட்டு கிடக்கிற காரணம் வந்துட்டு இந்த டீசல் விலையும், அது இல்லாமல் அந்த ஸ்ரீலங்கா நேவி அவங்க பிடிக்கிறது அந்த மடி எல்லாத்தையும் வெட்டி விடுறது தான் காரணமே. இப்படி இருந்தால் வந்து மீனவர்கள் எங்களோட வாழ்வாதாரம் என்னென்னு புரியவும் இருக்குது. அதாவது இப்போது மண்டே போச்சுன்னா டியூஸ்டே வரும், வெனஸ்டே போயிட்டு தேர்ஸ்டே வரும். இப்போ வந்து இந்த பிரச்சனைனாலே வந்துட்டு வாரத்தில் வந்து 2 கடல் தான் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற நிலமையில் வந்து டீசல் வந்து 4 ஏறிட்டே போச்சுனாலும் நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி எங்களோட கடனை கேட்டுறது எதுவுமே தெரியமா இருக்குது. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி பறக்க பார்த்தீங்களா, அந்த வரிசையாக எல்லா போட்லேயுமே வந்து கட்டியிருக்காங்க. அது எதுக்குன்னா அப்படின்னா, இந்த மத்திய அரசாங்கம் வந்து மீனவர்களுக்கு வந்து ஒரு சட்ட மசோதா ஏற்றிருக்கதாக சொல்கிறாங்க. அது வந்து அவங்க இங்கே மீனவர்களுக்கு வந்து நலன் கருதி அப்படின்னு சொல்கிறாங்க, அது சத்தியமாக கிடையவே கிடையாது. எப்படின்னா இப்போ நாங்கள் கடலுக்கு போகும்போது வந்து அந்த டோக்கன் வாங்கிட்டு போகும்போது அதுக்கு காசு கட்டணுமா, நாங்கள் மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு காசு கட்டணுமா, எல்லையை தாண்டி போனாவோ இல்லை எல்லைக்கில் வந்துட்டு அதிகப்படியாக மீன் பிடிச்சாலோ அதுக்கு வந்து ஃபைனு, அப்படி இல்லைன்னா போட்டோட ஓனர்ஷிப்பை வந்துட்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டங்களை வந்து நிறைவேற்றினாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போயே வந்து டீசல் வில இதெல்லாம் சொல்லியிருந்தல உங்கள்கிட்ட, இது இன்னும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மீனவர்கள் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை வந்து அடிமட்டத்துக்கு போயிடும். இந்த சட்டம் வந்துட்டு ஏற்றனால அவங்களுக்கு என்ன பலன் என்னன்னு எங்களுக்கு தெரியலை. இப்படி ஒவ்வொரு சட்டமாக ஏற்றிகிட்டே வராங்க அப்படிங்கிற போது எங்களோட நிலமை வந்து, நான் சொன்ன மாதிரி இத்தனை போட்டு இங்கே ஜட்டியில் கிடக்கிறக்கும் இப்படி கடலில் கிடக்கிற காரணம் அந்த ரீசன் ஒன்று மட்டும்தான். வெயிலும் ஓவராயிடுச்சு, நம்ம லஸ்ஸி ஷாப் காமிக்கிறோன்னு சொன்னால வாங்க, அந்த லஸ்ஸி ஷாப்பில் போய் லஸ்ஸி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி அதோட ரிவ்யூ சொல்கிறேன் வாங்க. காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா முத்துமாரிப்பன் பால் கடை. அது எப்படி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, பால் தயிர் லஸ்ஸி ரொம்ப ஃபேமஸ், வந்து லஸ்ஸிக்கு தான் ஃபேமஸ். அதாவது இந்த கடை வந்துட்டு ஒரு 30 மேலே வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் வியாபாரம் தயிர் வியாபாரம் தான் பண்ணியிருக்காங்க, அப்படியே படிப்படியாக வந்து லஸ்ஸி போட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வர ஓவரால் ராமேஸ்வரம் இல்லை தங்கச்சியோட ஏரியாவில் வந்து இங்கே தான் வந்து லஸ்ஸி வந்து பர்ஃபெக்டாக, அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. லஸ்ஸியோட காஸ்ட் வந்து 25 rupees தான் லஸ்ஸி, பார்சல்லும் தருவாங்க இங்கே வந்து குடிச்சிக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுக்கு இன்கம் நல்லா வந்தனால கடையை டெவலப் பண்ணி ஹோல்சேல் கடையாகவும் மளிகை கடையாகவும் வச்சிருக்காங்க. வாங்க, அந்த லஸ்ஸி டேஸ்ட் பண்ணுவோம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க லஸ்ஸி, அதாவது ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை, கட்டியாக சூப்பராக இருக்குது லஸ்ஸி. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இல்லையா. எப்படின்னா அதாவது டுவர்ட்ஸ் தனுஷ்கோடி போகிற ரோட்டில் ஹார்பர் போகிற ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. லெஃப்ட் இருக்குன்னா ஹார்பர் ரோடு வரும், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒரு டுவர்ட்ஸ் ஒரு 4-5 கடை தள்ளி வந்தீங்கன்னா அந்த முத்துமன்ற பால் கடை. கண்டிப்பாக லஸ்ஸி நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த லஸ்ஸியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.